السلام عليكم ورحمة الله وبركاته. பிள்ளைகள், நாங்கள் ஒரு பெயர் சொல்ல அடையாளங்கள் எப்படி வரும் மொழி நாங்கள் இதுவரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் முதல் நாலு விஷயத்தையும் பார்த்துட்டோம். இஸ்மு முஃப்ரத், ஜம்மு தக்சீர், ஜம்மு முதக்கர் சாலிம், ஜம்மு முஅன்னத் சாலிம். இந்த நாலு விஷயத்தையும் நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த மூணு விஷயங்கள் எங்களுக்கு பேலன்ஸ் ஆகிக்குது. அதில் ஒன்று தான் முசன்னா, இருமை. இருமையாக ஒரு பெயர் சொல் வருகின்ற போது அதில் ரஃபுடைய நிலைமை எப்படி வரும், நஸ்புடைய நிலை எப்படி வரும், ஜெருடைய நிலை எப்படி வரும் என்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். உதாரணமாக தாலிபானி, தாலிபானி என்பது இருமையில் ரஃபுடைய நிலைமை. அது நஸ்புக்கு மாறணுமாக இருந்தால் தாலிபானி எப்படியே மாறணும், தாலிபைனி. அது ஜெருடைய நிலைமை எப்படி மாறணும் என்றால் நாங்கள் சொல்கிறோம் அலா அத்தாலிபைனி. அப்போ நஸ்பும் ஜெர்ரும் ஒரே இளமையில் அதிகம். எனவே ரஃபுடைய இளமையில இருமையாக இருந்தால் அது அலிஃப் தான் அடிப்படை. தாலிபா நீல வார அலிஃப். அது நஸ்புக்கு மாறினா பாணி பைனியாக மாறு. எனவே யாதான் நாங்கள் நஸ்பிட அடையாளம் ஜெர்ராக இருந்தாலும் அதே மாதிரி தான். நாங்கள் வந்து உதாரணத்தை பாருங்க, தஹப தாலிபானி இல் மதுரசா, தஹப தாலிபானி இல் மதுரசா. தாலிபானி ரஃபுடைய இளமையில் வந்திருக்கிற, எனவே அலிஃப். ஜுருத்து அல் மரீதைனி, மரீதானி மரீதைனி மஃபுல் பிஹே, எனவே நஸ்புடைய இளமை மரீதைனி. அங்கே அடையாளம் யா. அடுத்தது ஹசல்து, நான் பெற்றுக்கொண்டேன். அல் ஜா இசத்தைன், ரெண்டு பிரைஸ்களை பெற்றுக்கொண்டேன். அங்கே நெய்யும் யா. அப்போ இருமையில அடையாளம் நாங்கள் ரஃபுடைய இளமையில அலீஃப் என்போம், நஸ்புடைய இளமையில யா என்போம், அதே மஜ்ஜருடைய இளமையில அதுவும் யான்னு சொல்லுவோம். இப்போக்கு இந்த சின்ன விஷயத்தை மட்டும் தலைக்கு எடுத்துக்கோங்க. என்றால் இது அடுத்த விஷயங்கள் இது நான் அடுத்தடுத்த ரெக்கார்டிங்கில் ஈஷாந்தமாக நான் விளங்கப்படுத்துகிறேன். அடுத்தது பிள்ளைகள், அஸ்மாவுல் ஹம்சா முக்கியமான பாடம். நீங்கள் ஏற்கனவே படிச்சுப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். இது அஸ்மாவு சித்தான்னு சொல்லுவாங்க, அஸ்மாவு சித்தான்னு சொல்லுவாங்க. இதில் மொத்தம் அஞ்சு சொற்கள் தான் பரிச்சயமான சொற்கள். அபுன், அஹுன், ஹமுன், து, ஃபு. இந்த சொற்கள் மிச்சம் பரிச்சயமான சொற்கள். அது அல்லாமல் இன்னொரு சொல்லொண்டிக்கு நாங்கள் இன்ஷால்லாம் அதையும் சேர்த்து நாங்கள் பின்னால் இன்ஷால விளங்கப்படுத்துவோம். ஒவ்வொரு தலைப்பு தலைப்பாக நாங்கள் இன்ஷால பார்க்கறதுக்கு இருக்கிறேன் இன்றைக்கு இந்த எங்கட சீரீஸில் சில்சிலாவில். அந்த வகையில் அஸ்மாவுல் ஹம்சாவுடைய ரஃப் உடைய நிலைமை வாவ் எங்களுக்கு தெரியும். ஜா அபூக, அவருடைய நஸ்புடைய நிலைமை ரஐத்து அஹா க அலிஃப், உனது சகோதரனை. அவருடைய கசரா ஜெருடைய இளமை யா. மரர்த்து பி அபி க, உன்னுடைய தந்தையை நான் கடந்து சென்றேன். எனவே அஸ்மாவுல் ஹம்சா, ஹம்சாவுடைய ரஃபுடைய இளமை வாவ், நஸ்புடைய இளமை அலிஃப், ஜெருடைய இளமை யா. ரைட், இதுதான் அஸ்மாவுல் ஹம்சாவுடைய அஞ்சு சொற்கள். அஞ்சு சொற்கள்லேயும் பிள்ளைகள் நீங்கள் பாருங்கள், அபுன், அஹுன், ஹமுன்ண்டாக அந்த மூணு சொல்லும் அடிப்படையிலே அபுன்னு எழுதலும், அஹுன்னு எழுதலும், ஹமுன்னு எழுதலும், அதெல்லாம் நோ இஷ்யூ, எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி அல் அபுன்னு எழுதலும், அல் அஹுன்னு எழுதலும், அல் ஹமுன்னு எழுதவும் இல்லை. ஆனால் தூஃபுவை பொறுத்தவரையில் நீங்கள் அதுகள் கட்டாயம் முலாஃப் முலாஃபிலேகில தான் எழுதணும். தூமாலின், தூமாலின்னு சல்லிக்காரன். ஃபு முஹம்மதின், முஹம்மதின் வாய். எனவே இந்த அஸ்மாவுல் ஹம்சா உள்ளுக்கு வர இந்த அஞ்சு சொற்கள்லேயும் இன்னொரு டிஃப்ரெண்ட் ஒன்றிக்குது. அபுன், அஹுன், அஹமுனை பொறுத்தவரையில் தனியே எழுதினா எழுதிடும் அல் அபு அல்லது அபுன், அல் அஹு அஹுன், ஹமுன் அல் ஹமுன்னு எழுதின பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் அதை இன்னொன்னோட ஷேக்குன்ற போது அண்ண அபுன் அபு முஹம்மதின் முகாஃப் முகாஃபிலேஹியா வந்தால் அஹு முஹம்மதின், ஹமு முஹம்மதின். ஆனால் தூஃபுவை பொறுத்தவரையில் அது முலாஃபுலாஃபுலேயர் மட்டும்தான் எழுதப்படணும். எனவே இந்த அஸ்மாவுல் ஹம்சார் அடையாளங்களாக ரஃபுடைய இளமையில வாவ், நஸ்புடைய இளமையில அலீஃப், ஜெருடைய இளமையில யாவாரத்தை பார்க்கலாம். அடுத்து அல் மம்னு மின அஸ்ஸர்ஃப், இதுவும் உங்களுக்கு தெரியும். அல் மம்னு, அஸ்மாவுல் மம்னு அமின அஸ்ஸர்ஃப்னு சொல்லியது கடைசியில் லம்மத்தில் முடிவடையும், கடைசியில் லம்மத்தில் முடிவடையும். அஹ்மது, மதாரிசு, உமாரு சொற்களை பொறுத்தவரை நாங்கள் இது படிச்சுக்கு ஏற்கனவே. இது வந்து எப்போவுமே டிஃப்ரெண்ட் வரங்க. ஜெருடைய நிலைமையில் ஃபத்துக வரும், அப்படித்தான். ரஃபுக்கு லம்மத்து வரும், நஸ்புக்கு ஃபத்துக வரும்,
ஜெருடில் கசர வாரடங்களில் ஒரு நாள் கசர வராது, அங்கே நாங்கள் பத்துக்கு தான் வைக்கிறோம். எனவே நீங்கள் அந்த இமேஜை பார்த்தா வரங்கும் மம்மத்தில் கொட்டிக்கிற ஜா அஹ்மது இலல் பைத்தி ஃபத்ஹா ரஐத்து அஹ்மத ஃபித்தரீக்கி அஹ்மத ரஐத்து அஹ்மத நஸ்புடைய இளமை ஜெருடைய இளமையில் அஹல் துஹாதல் கிதாப மின் மின் அஹ்மத மின் அஹ்மத ரைட் அஹமதிடமிருந்து நான் இந்த புத்தகத்தை எடுத்தேன். மின் வந்தால் கசர வரணுமானால் இங்கே அஹ்மதன்னு வந்த காரணம் அஸ்மா மம்னுவா நஸ்வரஃபி ரைட். பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் டவுட் இருந்தால் கேளுங்க, ப்ரைவேட்டாக உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் கேட்கலாம் போடுங்க. நான் இன்ஷா அல்லாஹ் தனித்தனியாக இப்போ ஒவ்வொரு தலைப்பாக நான் விளங்கப்படுத்த போகிறேன் கொஞ்சம் விரிவாக.